இன்று மகாராஷ்டிராவின் அமராவதி மாவட்டத்தில் 1876 பிப்ரவரி 23 பிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஹஜ் மகராஜை நாம் இன்று நினைவு கூர்வோம். அவர் ஒரு ஆசிரியர். தன் தலையில் சுமந்த உணவுக் கூடையில் சாலையை சுத்தம் செய்யும் துடைப்பானை எடுத்துக்கொண்டு பல்வேறு கிராமங்களுக்கும் செல்வார். ஒரு கிராமத்திற்குள் நுழைந்ததும் தாமதமின்றி ஊரை தூய்மைப்படுத்தும் வேலையில் ஈடுபடுவார். அதற்காக கிராம மக்கள் கொடுக்கும் பணத்தை கொண்டு கல்வி நிலையங்களை கட்டினார், தர்மசாலைகளை அமைத்தார், மருத்துவமனைகளையும் விலங்குகளுக்கான தங்குமிடங்களையும் ஏற்படுத்தினார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் நம்பிக்கையை பெற்றவராகவும் இருந்தார் ஹஜ் பாபா. டாக்டர் அம்பேத்கர் நிறுவியிருந்த மக்கள் கல்வி சொசைட்டிக்கு ஹஜ் பாபா பந்தர்பூரில் இருந்த தனது விடுதி கட்டிடத்தை அன்பளிப்பாக தந்தார். கல்வியானது எந்த ஒரு வர்க்கம் அல்லது சாதியின் ஏகபோக உடைமையல்ல என்று கூறிய ஹஜ் பாபா, மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக அந்த இடத்தை அன்பளிப்பாக தந்தார். அவரை அடிக்கடி சந்தித்தார் டாக்டர் அம்பேத்கர். ஜோதிராவ் புரேவுக்கு பிறகு மக்களின் மாபெரும் தொண்டராக ஹஜ் பாபாவை வர்ணித்தார் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த மாபெரும் சமூக சீர்திருத்தவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். 1915 பிப்ரவரி 23 சிங்கப்பூர் எழுச்சியின் போது தியாகிகளான அப்துல் கனி மற்றும் இஸ்மாயில் கான் ஆகிய சுதந்திர போராட்ட வீரர்களையும் நாம் இங்கே நினைவு கூர்வோம். சிங்கப்பூரிலிருந்த பிரிட்டிஷ் இந்திய படையைச் சேர்ந்த வீரர்களாக இவர்கள் இருந்தனர். இவர்களது படைப்பிரிவு சிங்கப்பூரிலிருந்து ஹாங்காங் செல்வதற்கு தயாராக இருந்தது. ஆனால் அவர்களது விருப்பத்துக்கு ஆதரவாக முதலாம் உலகப் போரின் போது ஜெர்மனிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட அவர்கள் ஐரோப்பாவுக்கு அனுப்பப்படவிருந்தனர். கதர் இயக்கத்தின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்த இஸ்மாயில் கான் வெடிகுண்டு லாரி ஒன்றை அலெக்சாண்ட்ரா பாரக்ஸ் அருகில் தாக்கினார். அப்துல் கனி மற்றும் பிற இந்திய வீரர்களும் அவரோடு சேர்ந்து கொண்டனர். அப்போது பல பிரிட்டிஷ் அதிகாரிகளும் ஐரோப்பிய குடிமக்களும் கொல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறை மோதலில் பஞ்சாப் ஹரியானாவைச் சேர்ந்த பெரும்பாலான படை வீரர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பிரிட்டிஷ் மன்னரின் படை வீரர்களான போது எடுத்த சூளுரையை மீறினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட இருந்தனர். அவ்வாறு 1915 பிப்ரவரி 23 23 இந்திய படை வீரர்கள் சுட்டுத் தள்ளப்பட்டனர். இந்த மாபெரும் தியாகிகளுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். 1946 பிப்ரவரி 23 ராயல் இந்திய கப்பல் படைக்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கொல்லப்பட்ட தியாகி அப்துல் கனி அவர்களையும் இப்போது நாம் நினைவு கூர்வோம். மோசமான உணவு மற்றும் மோசமான வாழ்க்கை நிலைமைகள் ஆகிய பிரச்சனைகளுக்காக 1946 பிப்ரவரி 18 பம்பாய் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ராயல் இந்திய கப்பல் படை கப்பலான HMIS தல்வார் எனும் போர்க்கப்பலில் இருந்தவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக இந்திய கடற்கரையை ஒட்டி நிறுத்தப்பட்டிருந்த 78 கப்பல்கள் மற்றும் 22 யூனிட்டுகளிலும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவான மனநிலை ஏற்பட்டிருந்தது. வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவாக பம்பாயில் பேரணிகள் பலவும் நடைபெற்றன. 1946 பிப்ரவரி 23 பம்பாயில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போலீஸ் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அப்துல் கனிக்கு உடம்பில் பல இடங்களில் குண்டுக்காயங்கள் ஏற்பட்டன. அன்றைய தினமே அவர் மரணமெய்தினார். இம்மாபெரும் சுதந்திர போராட்ட வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மீண்டும் மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.